ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இப்போ இந்த வீடியோவில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஊருக்கு வந்து 52 நாள் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இன்றைக்கு நைட்டு வந்து ஹோம் டவுன்லேருந்து சென்னை கிளம்புறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம எப்பொழுதுமே பேக் பண்ணாலும் அந்த கடைசி நிமிஷத்தில் ஹரிபரியாக ஷாப்பிங் பண்ணுற சில கேசஸ்லாம் இருக்கும். அந்த கேஸில் நானுமே உண்டு தான். இது பார்த்திங்கன்னா, ஜெய்க்கு வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால இந்த நெட் பனியன் சொல்லுவோம் இல்லையா, வள பனியன், அது வாங்குறதுக்காக வந்தேன். நான் லாஸ்ட் வீக்கே வந்து கடையில் பார்த்தேன், கேட்டு பார்த்தேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என் தங்கச்சி வந்து ஒரு கடைக்கு போயிட்டு வந்தால், அவள் வந்து இந்த கடையில் இருக்குன்னா, அப்புறம் வந்து காருக்கு டீசல் போட்டுட்டு இந்த பனியன் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கார் எடுத்து வந்தோம். அப்போ என் சிஸ்டர்லாம் சும்மா தானே இருக்கா, அதுவும் வரேன் அப்படின்ட்டு காரில் அள்ளி போட்டு எல்லோரையும் வந்துக்கிட்டு இருந்தோம். இந்த பனியன் பார்த்திங்கன்னா 35 ரூபா. ஸோ ஒரு 8 பனியன் கிட்ட வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ராயர் வாங்கிட்டு, இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால 3/4 பேண்ட்லாம் போட முடியாது, அதனால் வந்து கால் ட்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ட்ராயர் வாங்கிட்டு இப்போ வரேன். ஸோ இந்த பனியனோட ரேட் பார்த்திங்கன்னா 1.35 ரூபா. ஸோ எனக்கு ஜெய்க்கும் அப்புறம் வந்து ஜெய்யோட அண்ணனுக்கு என்னோடய சிஸ்டர் பையனுக்கும் 2 பனியன் வாங்கிட்டு வந்துட்டோம். கடைக்கு போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நெட் பனியன் சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து ஃபுல் பேண்ட்டு, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு, காலர் ஷர்ட்லாம் போடாதீங்க. நான் சொல்கிறது சின்ன குழந்தைங்க, ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கம்ஃபர்ட் ஜோனை மட்டும்தான் எதிர்பார்ப்போம். சின்ன பிள்ளைங்களும் சரி பெரியவங்க வரைக்குமே வந்து நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நல்ல சம்மர் சீசனில் கம்ஃபர்டான ட்ரெஸ் போட்டு அவங்க நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நாங்களும் ட்ரெஸ் வாங்கியாச்சு, டீசல் போட்டாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும், திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் வந்து மேலே காரில் வந்து கயிறு போட்டு கட்டணும். நைட்டு டின்னர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அப்படியே போகும் வாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே காய்கறி வந்து காலையிலே வாங்கி வச்சிட்டேன். ஏன்னா வந்து அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு தெரியலையா. ஸோ கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து பாட்டி வந்து உளுந்து அந்த பயிர் அதெல்லாம் கொடுத்தாங்க, அது வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து சோப் ஆயில் கொஞ்சம் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக அப்பா கொடுத்தாங்க. அந்த ப்ரூம் ஸ்டிக்கு, அப்புறம் எங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணோம். இப்போ மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால ஊரில் வந்து நல்லா சீப்பாக கிடச்சிச்சு மாங்காய், நல்லா இந்த ஒட்டு மாங்காய். சரி மாங்காய் பஜ்ஜி பண்ணிட்டு கொஞ்சம் பழுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காவும் வாங்கிட்டு போகிறேன். இந்த பீரியடில் என்ன அப்படின்னா, எங்கள் மாமியார் மாமனார் வரல, நான் என் ஹஸ்பண்ட், அப்புறம் தம்பி, அப்புறம் அப்பா அம்மா, அப்புறம் டிரைவர் மட்டும்தான் வந்து பர்மிஷன் வாங்கியிருந்தோம். ஸோ நாங்களாம் மட்டும்தான் போகிறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1 வீக் வந்து நான், ஹஸ்பண்ட், தம்பி மட்டும்தான் சென்னையில் இருக்க போகிறோம். கிளம்பிட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா 3:00 இருக்கும். ஜெய் முழிச்சு பார்க்குறது பாருங்கள், காரில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கோம், திண்டிவனத்துக்கிட்டே இருக்கோம். சென்னை வந்தாச்சு, வீடு இப்படி தான் இருக்குது, காடு மாதிரி செடியெலாம் வளர்ந்துருந்துச்சு. வந்தோடனே ஜெய்யோட பைக் எடுத்து போட்டு உட்காந்து அவர் விளாண்டுட்டு இருந்தார் பாருங்கள். ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிருந்துச்சு வீடு. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடையில் தான் வாங்க போகிறோம், மதியானம் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அம்மா வந்து ரெடியாக இருக்காங்க, என்னத்தை க்ளீன் பண்ணி எதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திங்ஸ்லாம் இருக்குது, ஏன்னா வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் போனோம் ஓரளவு. ஏன்னா கிச்சனை வந்து கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு கேஸ் ஸ்டவ் சமைச்சதெல்லாம் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கவுத்துட்டு போனோம். கொஞ்சம் ஒட்டடை பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. மேலே ஒரு டஸ்டிங் மாதிரி தட்டிட்டு தான் எல்லா திங்ஸுமே எடுத்து வைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அம்மா சொல்லிட்டு, நீங்கள் சமையல் வேலை மட்டும் பாருங்கள் மதியானம் லஞ்ச், அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாராலையுமே சகிச்சுக்க முடியாத ஒன்றுனா இதுதான். நாங்கள் பெரிய தப்பு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இருந்தோம். மோஸ்ட்லி திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். சில திங்ஸ் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரிட்ஜில் இருக்கிறோம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சில திங்ஸ் வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ அது வந்து பயங்கரமான வேலை பார்த்து வச்சுட்டு, என்னென்னா இந்த பாதாம் பிசன் அப்படின்லாம் கொஞ்சம் தான் இருந்தது. சரி அதை கொட்டிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் அழுப்பு அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் வச்சுட்டு போனோன்னா ரொம்ப மோசமாகிடுச்சு. அதை அப்படியே வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி இட்லி பொங்கல் வாங்கிட்டு வந்தாங்க, அப்புறம் பால் வாங்கிட்டு வந்தாங்க. காலையிலே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வந்து சமையல் வேலை பண்ணுறேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு வந்து காய் இதெல்லாமே வந்து கட் பண்ணி கொடுத்தேன்.
இந்த காய்கறிலாம் அம்மா தான் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாங்க. சரி ஃப்ரிட்ஜை எப்போயோ எதனா க்ளீன் பண்ணி வச்சுக்கோ, இதெல்லாம் நான் எடுத்து வச்சுறேன், அதுக்கப்புறம் நீ உள்ளே வச்சுரு அப்படின்னாங்க. ஊரில் வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நான் புளி கரைசல் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு, அப்புறம் முட்டை ஆம்லேட் தான். அதனால் காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு கடை கடை நான் க்ளீனிங் ப்ராசஸில் இறங்கிட்டேன். எப்படி இருந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது பாருங்கள். அதான் எப்படி இருந்தால் நான் எப்படி ஆக்கிடுவீங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு டஸ்ட்டு தூசி கூட படாமல் வச்சுருப்பேன். ரொம்ப மோசமாகிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜை பாத்ரூம் கிட்டே தள்ளிட்டு போயிட்டு ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்தோடனே பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வெயில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப மோசமான நாள்னால் எனக்கு இதான். ஏன்னா வந்து ஒரு 2 hours கிட்டே எனக்கு ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டாக வீட்டெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனேன். ஹாய் சொல்லுமா. ஸோ கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக லைம் வச்சுருக்கேன். அது மாதிரி நீங்கள் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அது வச்சாலுமே வந்து ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா லைமும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜை நீட்டாக க்ளீன் பண்ணி இப்படி தான் வச்சுருக்கேன். நான் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிட்டு மாப்பிங்லாம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இப்படிதான் நீட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக கூட எனக்கு இருந்தது. இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அம்மா அப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்காக தான் வந்திருந்தாங்க. அப்பாவுக்கு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு, அவங்க கேப்பில் நாங்களும் வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீக் தான் மாமனார் மாமியார் வராங்க, அவங்களுமே வந்து ஆஃப்டர்நூன் கிளம்பிட்டாங்க. நல்லா கவுந்து அடித்து தூங்கினோம். அப்புறம் பெட்ஸ்பெட்லாம் மாற்றினேன். வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் சாம்பிராணிலாம் போட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேட்காக கொஞ்சம் அதெல்லாம் க்ளீனாக வச்சுருந்தேன். ஏன்னா நமக்கு குட் ஸ்மெல் இருந்தாலும் நமக்கு மைண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஜெய்க்கு வாங்கியிருந்தேன் இல்லையா பனியன் ட்ரையர், அதை போட்டுவிட்டேன். நல்லா ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த வேர்வெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தான். ஸோ பெட்ஸ்பெட் போட்டாச்சு, பெட்ரூமை நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை இல்லையா. ஸோ ஆல்ரெடி வாங்கியிருந்தேன் இல்லையா கேண்டில் லேம்ப், இது வச்சுருக்கேன். இது வந்து நான் 199 rupees வாங்கியிருந்தேன். ஏன்னா இந்த ஆஃபரில் இருந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். மேலே வந்து லைம் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு தெரியல, ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.